நமது ஸ்ரீ தாந்திரிக் அஸ்ட்ராலஜி யூடியூப் சேனலை காண வந்துள்ள அனைவருக்கும் என் சிறந்த வணக்கத்தை உரிதாக்கி மகிழ்கிறேன். ஓம் சிவ சிவ ஓம். முன்னாடியே சொன்ன மாதிரி ஃபர்ஸ்ட் இந்த மூலாதார சக்கரம் என்ன அப்படிங்கிறத ஃபர்ஸ்ட் நம்ம பார்க்கலாம். அப்போ இந்த மூலாதார சக்கரம்னு வரும்போது, இந்த மூலாதார சக்கரத்தை பற்றி உங்களுடைய குருநாதர்கள் வந்து சொல்லி கொடுத்துருந்தாங்கன்னா அதையும் எடுத்துக்கோங்க. எங்களுடைய ரிசர்ச் ஃபைண்டிங்கையும் நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க. எல்லா குருமார்களும் அவங்கவுங்க ஸ்டூடெண்ட்ஸ் நல்லா இருக்கணும் அப்படின்னு சொல்லி தான் எல்லாருமே கற்றுக் கொடுக்கறது உண்டு. அப்போது இதுலேயே நம்ம என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, அப்போ அந்த மூலாதார இது பண்ணும்போது நம்ம ஸ்டூடெண்ட்ஸுக்கு டீப்பாக சொல்லி கொடுத்த எல்லா விஷயங்களையும் என்னால் சொல்லி கொடுக்க முடியாத சூழ்நிலை இருந்தாலும் அதோட கிளிம்ஸ் ஃபுல்லாக அதில் இருக்கக்கூடிய ஓவரால் விஷயங்கள் ஃபுல்லாக சொல்கிறேன். இப்போ ஒருவேளை நீங்கள் ஒரு குருநாதர்கிட்ட கற்றுருந்தீங்கன்னா, இந்த வீடியோவை பார்த்துருந்தீங்கன்னா அதை திருப்பியும் தொடங்குங்க. அப்போ அவர் சொன்னதையும் சேர்த்து எடுத்துக்கோங்க. அப்போ அந்த மூலாதார சக்கரம்ங்கிறது எங்கே இருக்குது? உங்களுடைய ஆனஸ் பாயிண்ட், சரிங்களா, அந்த டாய்லெட் போகிற இடத்துக்கும் இந்த சென்டருக்கும் நடுவில் பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன கேர்வியாக ஒரு இடம் இருக்கும், அதுதான் மூலாதாரம். அப்போது அந்த காலங்களில் சித்தர்கள், ஞானிகள், யோகிகள் இவங்கெல்லாம் என்ன சொல்லிட்டாங்கன்னா, இன்றைக்கி நம்ம மாடர்ன் சயின்ஸில் சொல்லக்கூடிய பிட்யூட்ரி கிளான்ஸ், அந்த கிளான்ஸ், இந்த கிளான்ஸ்னு நம்ம சொல்லக்கூடிய எல்லா கிளான்ஸையும் அவங்க சக்கரங்கள்னு சொல்லிட்டு போயிட்டாங்க. அப்போ இந்த சக்கரம் பேசிக்காக என்ன பண்ணுங்க, நீங்கள் அது என்ன புரிஞ்சுக்கணும்னா, அந்த காலங்களில் நாம் இருக்கும்போது தரையில் உட்காந்து தான் நம்ம சம்மணங்கால் போட்டு தான் உட்காந்துருந்தோம், சரிங்களா. அதுக்கப்புறம் சேர் வந்தது. எப்பயுமே நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரிசோர்ஸ் கொடுக்கக்கூடிய இடமே எது ஃபஸ்ட்டு, ஒரு ரிசோர்ஸ் உங்களுக்கு ஏர்த் எனர்ஜியிலேருந்து கொடுக்கக்கூடிய, அதாவது பூமியிலேருந்து கொடுக்கக்கூடிய எனர்ஜியே எங்கன்னா மூலாதார சக்கரத்துலேருந்து தான். அதனால தான் அன்னையிலேருந்து இன்றைக்கி வரைக்கும் சில குடும்பங்களில் தரையில் உட்காந்து தான் சாப்பாடே சாப்பிடுவாங்க, சரிங்களா. அப்போது அந்த மூலாதார சக்கரத்துக்கு என்ன சக்தி உண்டுன்னா, ஃபஸ்ட்டு இன்றைக்கி இருக்கக்கூடிய ஸ்டேஜில் உங்களுக்கு அந்த ஏரியாஸில் இருக்கக்கூடிய எந்த ஒரு பிரச்சனையாக இருந்தாலும் இந்த பயிற்சிகளை நீங்கள் முறையாக ஒரு ஆசானிடம் கற்று நீங்கள் செஞ்சீங்க அப்படின்னு சொல்லி சொன்னால், கண்டிப்பாக அது வந்து அந்த இடத்துல இருக்கக்கூடிய பிரச்சனைகள் உங்களுக்கு தீருதுங்கிறது தான் ஆச்சரியமான உண்மை. அதே மாதிரி இந்த மூலாதார சக்கரத்தில் இருக்கக்கூடிய இது வந்து இதில் சொல்லக்கூடிய சயின்ஸ் தியரி, இது இல்லாமல் என்ன, இதில் வந்து ரிஷிகளும் மாமுனிவர்களும் என்ன சொன்னாங்கன்னா, அந்த காலங்களில் இதை வந்து ஒரு மந்திரங்களோட கொண்டு போயிட்டாங்க. அப்போ நீங்கள் வணங்கக்கூடிய தெய்வங்களை மனதார நினைத்து அதற்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி கலைகளுக்கே வந்து சிறந்த முத்திரைன்னு சொல்லப்படக்கூடிய சில முத்திரைகள் உண்டு. அப்போ அதில் முதன்மையாக இருக்கக்கூடிய முத்திரை தான் சின் முத்திரை. அப்போ நீங்கள் நல்லா பார்த்தீங்கன்னா சுவாமி ஐயப்பன் வந்து யோக நிலையில் இருப்பார். யோக நிலைனா நம்ம சொல்லக்கூடிய யோகம் இல்லை, லக்க இல்லை. யோகம்ன்றது வந்து ஒரு ஞான நிலை. அந்த ஞான நிலையில் இருக்கும்போது சின்முத்திரதாரியே சரணம் ஐயப்பாமோ. அப்போ இந்த சின்முத்திரை அணிந்து ஒருவேளை உங்கள் குருநாதர்கள் வந்து உங்களுக்கு தொடைக்கு வெளியே சமணங்கால் போட்டு தொடைக்கு வெளியே கொடுத்துருந்தாங்கன்னா அவங்க சொல்கிறத ஃபாலோ பண்ணுங்கள். நம்மளுடைய ஃபாலோயர்ஸ் எல்லாத்துக்குமே நம்ம தொடைக்குள்ளே கை வச்சு தான், தொடைக்கு வெளியே நான் பேசுகிறது வந்து நீங்கள் ட்ரெஸ் போட்டிருப்பீங்க, ட்ரெஸ்க்கு மேலே கை வச்சுருப்பீங்க, அதுக்கு காலுக்கு மே வெளியே போகாமல் பண்ணணுங்கிறது தான் நம்ம ஸ்டூடெண்ட்ஸ்க்கெலாம் நம்ம நிறைய சொல்லி கொடுத்துருக்கோம். அப்போ உங்களுக்கு தெரிந்த மந்திரங்களை நான் ஏன் இதையும் நீங்கள் செய்யணும் அப்படின்னு சொல்கிறேன்னா, மணி மந்திர ஔஷதம் நேயர்களே, சரிங்களா, அப்படிங்கும்போது அந்த மாதிரி விஷயங்களையும் நீங்கள் சேர்த்து செய்யும் பொழுது உங்களுக்கு நன்மை கிடைக்கும். உங்களுக்கு தெரிஞ்ச மந்திரங்களை சொல்லுங்கள், உங்கள் குருநாதர்கள் சொன்ன மந்திரங்களை சொல்லுங்கள். சொல்லிட்டு தயவு செஞ்சு இந்த தொல்லைபேசியை அணைச்சி வைங்க. அந்த நேரத்தில் இந்த யோக பயிற்சியெலாம் செய்கிறீங்கன்னா தொல்லைபேசியை அணைச்சி வைங்க. அணைச்சி வச்சுட்டு நீங்கள் மனசார இதை நீங்கள் செய்யணும். அதே மாதிரி இந்த ப்ரீத் கண்ட்ரோல் இருக்குது பாருங்களேன், இது மோஸ்ட் இம்பார்ட்டண்ட். இதில் நான் ஒவ்வொரு எபிசோட்லேயும் இதை நான் அழுத்தி சொல்லுவேன். காரணம் என்னென்னா, நீங்கள் நல்லா பாருங்களேன், கண்ணுக்கு நீங்கள் 8 மணி நேரம் நீங்கள் தூங்கலை அப்படின்னா கண்ணு எரியும் இல்லையா. மாதிரி ஒவ்வொரு ஆர்கனுக்கு ரெஸ்ட் கொடுக்குறது தான் தூங்குறோம்ல. ஆனால் நீங்கள் ஒரே ஒரு ஆர்கன் மட்டும் தூங்கி போயிடுதுன்னு வச்சுக்கோங்களேன், அதுக்கப்புறம் நமக்கு காமன் நேம் தான். எது ஹார்ட் பீட் நின்று போயிடுதுன்னா எல்லாருக்கும் என்ன பேரோ அதான் காமன் நேம் தான். அப்போது யாராவது அந்த வாசியை பற்றி யோசிச்சு பார்க்குறோமா, ப்ரீதிங்கை பற்றி யோசிச்சு பார்க்குறோமா அப்படின்னா அதுதான் பாருங்கள், நம்ம தூங்கிட்டு இருக்கும்போது லப்டப்னு அடிச்சுட்டே இருக்கும். அப்போ இதைத்தான் என்ன சொன்னாங்கன்னா, யாரால் அந்த வாசியை கட்டுப்படுத்த தெரிகிறதோ அவன் யாரை வேணா வசியம் செய்யலாம் அப்படின்னு சொல்லியும் தாந்திரிக சாஸ்திரத்தில் சொல்லப்படுது. ஜனவசியம், தனவசியம், சத்ருவசியம் இதெல்லாமும் இந்த தாந்திரிக யோகத்தில் சொல்லித்தரப்படுகிறது, சரிங்களா. அப்போது தனவசியம்லாம் அப்போ நீங்கள் உங்களை கண்ட்ரோல் பண்ணிங்கன்னா, அண்டத்தில் இருக்கும் ஈசனை பிண்டத்தில் நீங்கள் உணர்ந்தால் நீங்கள் என்ன நினைக்கிறீங்களோ நினைக்கிறதுக்கு முன்னாடியே சில விஷயங்கள், இது ஏன்னா
இது வந்து சாமியாராக போகிற பயிற்சி கிடையாது. நான் சொல்லக்கூடிய தாந்திரிக யோகங்கள் வந்து சாமியாராக போகிற விஷயங்கள் கிடையாது. லௌகீக வாழ்க்கையில் நீங்கள் சௌக்கியமாக இருந்து குழந்தை குட்டிகளோட சந்தோஷமாக இருந்துட்டு நல்ல செல்வ வளத்தோட ஃபோக்கஸ் பண்ணி வாட் எவர் யுவர் மைண்ட் கன்சீவ்ஸ் அண்ட் பிலீவ்ஸ் இட் இல் ஸ்டார்ட் அச்சீவிங்கிற மாதிரி நீங்கள் ஃபோக்கஸ்டாக ஒரு விஷயத்தை நீங்கள் செய்வதால் மிகப்பெரிய வெற்றியை அடைகிறீங்கன்றதில் எள்ளளவும் மாறுபட்ட கருத்தே கிடையாது நண்பர்களே. அப்போ நீங்கள் என்ன பண்ணுங்கன்னா, அந்த ப்ரீத் கண்ட்ரோல் பண்ணும்போது யூ ஷுட் ஹாவ் அ கவுண்ட், சரிங்களா? அப்போ உங்களுடைய குருநாதர்களோ உங்களுடைய ஆசான்களோ, நான் யாரையுமே இந்த மாதிரி ஆன்மீகவாதிகள் உங்களை நல்லா இருக்கணும்னு சொல்கிறவங்கள எல்லாரையுமே நான் போற்றுவேன். காரணம் என்ன, ஏதோ ஒரு வகையில் உங்களுக்கு அவங்க நல்லதை செஞ்சுட்டு போயிருப்பாங்க. அப்படிங்கும்போது அவங்க ப்ரீத் கண்ட்ரோலுக்கு சொல்லியிருந்தாங்கன்னா அதை பயிற்சி பண்ணணும். ஆனால் இதில் என்ன நீங்கள் புரிஞ்சுக்கணும்னா, உள்ளே இழுத்துட்டு ஹேன்றுவாங்க சில பேர், பண்ணக்கூடாது, அது தப்பு, சரியா? அதோட அப்படி பண்ணுறதோட இழுத்துட்டு, இது வந்து சூரியகலை, இது சந்திரகலை, இது சந்திரகலை, இது சூரியகலை. அப்போது இதை நீங்கள் இழுக்கும்போது சூரியகலையில் இழுத்தால் சந்திரகலையில் விடணும், சந்திரகலையில் இழுத்தால் சூரியகலையில் விடணும். அப்போ இந்த மாதிரி ப்ரீத்தில் நீங்கள் கரெக்டாக பண்ணிட்டீங்கன்னா, இது ஒரு ஸ்டேஜில் என்ன ஆகிடும்னா, ஹார்ட்டுக்கு பம்பிங்க்கு வந்து கொஞ்சம் ரெஸ்ட் கொடுப்பீங்க. அப்போ இது வெறும்னா நீங்கள் இது மட்டும்தான் பண்ணணுமா அப்படின்னா, சில தவறான வழிகாட்டுதல் செய்யக்கூடிய எல்லா இதுலேயும் இருக்கிற மாதிரி இதுலேயும் இருக்காங்க. புரிஞ்சுக்கணும் அன்பார்ந்த நேயர்களே, இது வந்து சக்கரங்கள் இந்த நிலையில் இருக்கும், கீழிருந்து அது ஒவ்வொருத்தங்க ஒரு டினோஷன் கொடுப்பாங்க, இந்த சக்கரம் இந்த கலரில் இருக்கும், இந்த சக்கரம் இந்த கலரில் இருக்கும், இந்த கலர், அதெல்லாம் அவர் அவரோட ரிசர்ச் ஃபைண்டிங்கில் சொல்கிறது, அதெல்லாம் தவறு தப்புன்னா சொல்லலை. ஆனால் சக்கரங்களை நீங்கள் மேல் இழுக்கும்போது அது ஒரு சீராக மேலே ஏற்றணும், நீங்கள் புரிஞ்சுக்கணும். அப்போது சீராக மேலே ஏற்றணும்னா, இந்த இடத்துல நீங்கள் ப்ரீத் கண்ட்ரோல், நீங்கள் மூலாதாரத்துக்கு வந்து ஒரு எக்ஸாம்பிளுக்கு நீங்கள் 60 செகண்ட் ஹோல்டிங் கொடுக்குறீங்கன்னா, நீங்கள் சுவாதிஷ்டானத்துக்கு போய் நீங்கள் 30 செகண்ட் தான் ஹோல்டிங் கொடுத்தீங்கன்னா அது உங்களுக்கு மிஸ்மேட்ச் ஆகும். மிஸ்மேட்ச் ஆகும்னா, அதுக்கு தான் சொல்கிறேன், குரு தொட்டு காட்டாத வித்தை சுட்டு போட்டாலும் வராது. அப்போ உங்கள் குருமார்கள் சொன்னாங்கன்னா நீங்கள் இந்த கேள்விகள் கேட்கணும். அப்போ அந்த மிஸ்மேட்ச் ஆச்சு அப்படின்னு சொல்லி சொன்னால் அந்த ப்ரீத் கண்ட்ரோல் உங்களை வேறு மாதிரி கொண்டு போகும். அப்போ இதனால் நீங்கள் என்ன பண்ணுங்கன்னா, உங்கள் குருநாதர்கள்ட்ட வச்சு இதெல்லாம் வந்து வீடியோவை பார்த்துட்டு முடிவு எடுக்கிறதோட, உங்களுக்கு பிடிச்ச குருநாதர்களோ உங்களுக்கு யாராவது இந்த மாதிரி சொல்லி கொடுக்குறாங்கன்னா அங்கேயும் போய் கற்றுக்கோங்க. கண்டிப்பாக உறுதியாக நீங்கள் நினைத்து பார்க்காத அளவில் இந்த பயிற்சிகள் நான் ஒவ்வொரு வீடியோவாக போடுறேன். ஃபஸ்ட்டு தாந்திரிக யோகம்னா என்னென்னு லாஸ்ட் வீடியோ போட்டிருக்கோம், அது கீழேயும் அந்த லிங்க்கை வந்து பேஸ்ட் பண்ணுவாங்க, அந்த வீடியோவையும் போய் பாருங்கள். அதுனால் என்னன்னு ஃபஸ்ட்டு தெரிஞ்சுக்கோங்க, அதுக்கப்புறம் இந்த மூலாதார வீடியோ ஜஸ்ட் ஒரு கிளிம்ஸாக பாருங்கள். ஒருவேளை நீங்கள் எங்களை தொடர்பு கொள்ளணும், நீங்கள் கற்றுக்கணும் அப்படின்னு சொல்லி சொன்னீங்கன்னா, இது நான் மேக்ஸிமம் நான் 1-to-1 தாங்க நான் சொல்லித்தரேன். காரணம் என்னென்னா, ஒரு 100 பேர் உட்காந்து சொல்லி கொடுத்து 100 பேரை ட்ரெயின் பண்ணுறதோட, நான் உட்காந்து ஒரு 2-3 பேரை உட்காந்து ட்ரெயின் பண்ணிவிட்டு அவங்க லைஃப்பில் பெரிய லெவலில் ஜெயித்தாலே, அவங்க மூலமாக எனக்கு 30 பேர் வந்தாலே போதுமானதுன்னு நினைக்கிறதுனால தான் நான் 1-to-1 செஷன்ஸ் தான் நம்ம ஃபோக்கஸ் பண்ணுறோம். ஒருவேளை எங்கள்கிட்ட அந்த 1-to-1 செஷன்ஸில் வந்து, ஏன்னா ஒவ்வொருத்தருக்கும் ஒரு பிரச்சனைகள் இருக்கிறதுனால, அப்போ அந்த மாதிரி விஷயங்கள் இருக்கும்போது எல்லாருக்கு முன்னாடியே எல்லா விஷயங்களையும் நம்ம ஷேர் பண்ண முடியாதுங்கிறதுனால, சுய ஜாதகத்தையும் பார்த்து மந்திர யந்திர தாந்திரிக ரீதியான அனைத்து விஷயங்களையும் அவங்க ஜாதகத்திற்கு எப்படி எப்படி பண்ணணுமோ அதோடு சேர்த்து தான் இந்த யோகக்கலையவும் அவங்களுக்கு தாந்திரிக யோகக்கலையவும் சொல்லி கொடுத்துட்டுருக்கோம். ஒருவேளை நீங்கள் எங்ககிட்ட நீங்கள் ஸ்டூடெண்ட்டாக அடியனோட வந்து நீங்கள் பயணப்படணும்னு நினச்சாலும், கீழே இருக்கக்கூடிய நம்பருக்கு நீங்கள் தொடர்பு கொண்டுட்டு நீங்கள் எங்களை தாராளமாக வந்து தொடர்பு கொள்ளலாம் நண்பர்களே. அப்போ அதுக்கு முதல்ல உங்கள் சுயஜாதகத்தையும் பார்ப்போம். அந்த பயிற்சியோட விஷயங்கள் எல்லாமே 1-to-1 செஷன்ஸில் வச்சு நம்ம சொல்லும் பொழுது உங்களுக்கு அதை பற்றி டீட்டெயிலாக நம்ம சொல்லிடுவோம் நண்பர்களே. தேவைப்பட்டால் நீங்களும் வந்து பயனடையலாம் நண்பர்களே. இந்த நிகழ்ச்சியை பார்த்துட்டு இருக்கக்கூடிய ஐயப்ப பக்தர்கள் ஒருவேளை பொருளாதார ரீதியான பின்னடைவில் இருக்கீங்க, இந்த வருஷம் என்னால் சபரிமலைக்கு போக முடியல, என்கிட்ட பொருளாதார ரீதியாக கஷ்டப்படுறேன் அப்படின்னு சொல்லி சொன்னீங்கன்னா, வருடா வருடம் உங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும் யாரெல்லாம் வந்து உண்மையாகவே வந்து பொருளாதார ரீதியாக சிரமப்படுறவங்களா இருந்தீங்கன்னா எங்களை நீங்கள் தொடர்பு கொள்ளலாம் நண்பர்களே. உங்களுக்கு அந்த பூஜைகளுக்கு தேவையான பூஜை பொருள்களும், அதே மாதிரி நீங்கள் சபரிமலைக்கு போயிட்டு வர்றதுக்கான செலவுகளும் வந்து நம்ம உங்களுக்கு உதவிகள் செய்வோம். அதில் வந்து நீங்கள் என்ன புரிஞ்சுக்கணும் அப்படின்னு சொல்லி சொன்னீங்கன்னா, அதில் ஒரு ஸ்டாண்டர்டாக நம்ம சில ஃபார்மட்ஸ் வச்சுருக்கோம் நமது அன்பார்ந்த ஸ்ரீ தாந்திரிக அஸ்ட்ராலஜி நேயர்களே. அதனால் சில பேருக்கு அந்த க்வெஸ்சன் கேட்டாலே வருத்தம் வருது. அதனால் எதுக்காக அதை நம்ம கேட்டுட்டு பண்ணுறோம்னா, உண்மையாகவே இந்த உதவிகள் வந்து கரெக்டான நபர்களுக்கு போய் சேரணும் என்ற அடிப்படையினால தான் அந்த கேஒய்சி ஃபார்ம் மாதிரி கொடுத்து அவங்க என்ன வேலை பார்க்குறாங்க, அவங்க என்ன செய்கிறாங்க,
அப்போ அவங்க என்ன பண்ணிகிட்ருக்காங்கன்றதை தெரிஞ்சிட்டு தான் நம்ம பண்ணுறோம். ஒருவேளை நீங்கள் வந்து இந்த பூஜைக்கான விஷயங்கள் மட்டும் வாங்கிக்கணும்னு நினச்சிங்கன்னா, வறுமை கோட்டுக்கு கீழே இருக்கிறீங்க, ரொம்ப சிரமப்படுறீங்க அப்படின்னு சொல்லி சொன்னால் அதுக்கான இதையும் வாங்கிக்கலாம், ஐயப்பனுக்காக வாங்கிக்கலாம். ஒருவேளை எங்கள் கூட பயணப்படணும்னு ஆசைப்பட்றீங்கன்னா, நம்ம திருச்சியிலேருந்து தான் நம்ம முடிக்கட்டி போவோம். ஜனவரி மாதம் பார்க்கல, ஒழுக்கமானன்னா சபரிமலைக்கு மாலை போட்டுட்டு இந்த சிகரெட் பிடிக்கிறது அது மாதிரி விஷயங்கள்லாம் பண்ணாமல் நல்லபடியாக விரதம் இருந்து நீங்கள் போகணும்னு நினச்சிங்க அப்படின்னா நீங்கள் தாராளமாக எங்கள் கூடயும் வரலாம். நீங்கள் இந்த மாதிரி பொருளாதார ரீதியாக கம்மியாக இருந்தீங்கன்னா எல்லா செலவுகளையும் நம்மளே பொறுப்பெடுத்து ஐயனை போய் பார்த்துட்டு வந்து உங்கள் வீடு வர்ற வரைக்கும் இருக்கக்கூடிய விஷயங்களை பார்த்து வருஷா வருஷம் நம்ம செய்கிற மாதிரி செஞ்சுருவோம். ஒருவேளை நீங்கள் வசதி வாய்ப்புகள் படைத்தவர்கள், நீங்கள் இந்த நிகழ்ச்சியை பார்க்குறீங்க அப்படின்னு சொல்லி சொன்னால், நீங்களும் எங்கள் கூட பயணப்படணும்னா அதுக்கான கட்டணங்கள், நம்ம இங்கே போயிட்டு வர்றதுக்கான என்ன யாத்திரைக்கான செலவுகளை நீங்கள் கொடுத்தீங்கன்னா நீங்களும் எங்கள் கூட பயணப்படும் போது நீங்கள் தாராளமாக வந்து பயனடைஞ்சு பயனடையலாம் அன்பர்களே. அதோட ஒருவேளை நிறைய பேர் வருஷா வருஷம் வந்து நம்ம இந்த மாதிரி சத்காரியங்கள் செய்கிறதுக்கு வந்து உங்களால் முடிஞ்ச பொருள் உதவியும் செஞ்சு பண்ணிட்டு வந்துட்டுருக்கீங்க. ஒருவேளை நாங்களும் இந்த கைங்கரியத்தில் சேர்ந்துக்கிறோம் அப்படின்னு ஆசைப்பட்டால், நீங்களாக விருப்பப்பட்டால் தாராளமாக கீழே இருக்கக்கூடிய நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணி உங்களால் ஒருவேளை அந்த யாத்திரைக்கு உண்டான ஏதோ பொருள் உதவி, உங்களால் முடிஞ்ச உதவிகளோ, இல்லை இத்தனை பேருக்கு எங்களால் ஸ்பான்சர் பண்ண முடியும் அப்படிங்கிற நிலைக்கு இருக்கீங்க அப்படின்னு சொல்லி சொன்னாலும் தாராளமாக சொல்லுங்கள். அந்த மாதிரி உங்களால் உதவிகள் செய்ய முடிஞ்சதுனாலும் இந்த நல்ல பணிக்கு உங்களோட உதவிகளும் எங்களுக்கு கண்டிப்பாக வரவேற்கப்படுகிறது. விருப்பப்பட்டு செய்யலாம், இது கட்டாயம் கிடையாது. அன்பார்ந்த ஸ்ரீ தாந்திரிக் அஸ்ட்ராலஜி நேயர்களே, இதை நம்ம ஒரு தனிப்பட்ட ஒரு பதிவாக பண்ணுறதுக்கான காரணம் என்னென்னா, இதில் சில பேர் வந்து தானாக விருப்பப்பட்டு வெளிநாடுகள்லேருந்து வருஷா வருஷம் அனுப்பும்போது நம்மளுடைய நேயர்களுக்கும் சொல்லுவோமே அப்படிங்கிறதுக்காக தான். ஒன்ஸ் இந்த இதெல்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறமா நம்ம என்னென்ன ஆச்சு, அதுக்கு என்னென்ன விஷயங்கள், நம்ம இத்தனை பேர் வந்தாங்கன்றத அக்கௌண்ட்ஸும் யார் யாரெல்லாம் கொடுக்குறீங்களோ அதுக்கான தகவல்களும் முறையான விஷயங்களும் கொடுக்கப்படும். அதே மாதிரி போயிட்டு வந்தவுடனே அதற்கான பிரசாதங்களும், அதுக்கு ஐயப்பன் கோயிலேருந்து வரக்கூடிய விஷயங்களும், உங்களால் முடிஞ்ச விஷயங்களுக்கு பண்ணுறதுக்குள்ள விஷயங்களையும் நீங்கள் தாராளமாக எங்கள் கூட சேர்ந்து அடுத்தவர்களுக்கு உதவி செய்யணும்னு நினைக்கிறவங்களும் தாராளமாக நீங்களும் வந்து தொண்டு செய்யலாம் அன்பர்களே. இதே மாதிரி நிறைய நிகழ்ச்சிகள் ஸ்ரீ தாந்திரிக் அஸ்ட்ராலஜிங்கிற யூடியூப் சேனலில் போய் பார்த்தீங்கன்னா நிறைய தகவல்கள் நம்ம கொடுத்துருக்கோம். அதே மாதிரி நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணாமலே நம்ம சேனல் பார்த்துட்ருக்கீங்க. முடிஞ்சது அப்படின்னா ரெகுலர் அப்டேட்ஸ் வேணும்னா பக்கத்தில் இருக்கக்கூடிய சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணுறதும், நம்ம பெல் ஐக்கானை கிளிக் பண்ணும்போது நம்ம ரெகுலர் சேனல் அப்டேட்ஸ் உங்களுக்கு வந்து சேரும் அன்பர்களே. மற்றும் ஒரு நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து வணக்கம் கூறி விடைபெறுவது உங்கள் விஜய் சேத்து நாராயணன். நன்றி, வணக்கம், ஓம் சிவசிவம்.